மாநில எரிசக்தி துறையின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் திருப்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் இருநூற்று இருபத்தி நான்கு கோடியே தொன்னூற்றி ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான பதினைந்து துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில்துறை சார்பில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள டைட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்காவிற்கு முதலமைச்சர் இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இந்த தொழில்நுட்ப பூங்கா பத்து ஏக்கர் நிலப்பரப்பில் இருபத்தி ஒரு அடுக்குமாடி கட்டிடமாக அமைக்க இதன் மூலம் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இசைமேதை நல்லசுபசாமியின் நினைவு தூணை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது செங்கல்பட்டு மாவட்டம் பையனூரில் அமைக்கப்படுகின்ற திரைப்பட தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டும் பணிக்கான காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் இத்திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக ஆயிரம் குடியிருப்புகள் கட்டப்பட உள்ளது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்